நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோனா தீர்க்க தரிசன ஆகமத்தில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அமித்சாயின் குமாரனா யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்ரமோய சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்படியே நாம அலை தாழ்த்தி ஜெபிப்போமா. இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்கி பார்ப்போமா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளையிலும் கூட மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் பிரகாசிக்க செய்வீர் என்று உம்மை தேடுகிறோம், நாங்கள் கண்டுகொள்வோம் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீர் எங்களை விடுவிப்பீர் என்று உம்முடைய காரியமாக நீர் அனுப்பினவைகளை செய்து முடிக்கும்படியாக ஜோஸ்வா டிவி நேயர்களும் ஜோஸ்வா டிவியும் நாங்களும் சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஒன்றாக இணைந்து மியூசிக்கோடு சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக யோனா என்ற மனுஷனை கர்த்தராகிய நீர் பயன்படுத்தின விதத்தை கொஞ்ச நேரம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தினாலே சங்கீர்த்தனம் பண்ணி பிரசங்கிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய தயவினாலே அப்பா நீர் என்னை மறைத்து வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைக்கு சற்று நேரம் நாம் தியானத்திற்கு இந்த யோனா என்ற சரித்திரத்தை கொஞ்ச நேரம் கதாகால செபம் போல பஜனை பிரசங்கம் மாதிரி பிரசங்கிக்க ஆசையாயிருக்கிறோம். இசையோடு கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையோடு கர்த்தர் கொடுத்த ஞானத்தோடு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற அறிவோடு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு சௌக்கியத்தோடு ஆர்வத்தோடு ஆசையோடு வாஞ்சையோடு வந்திருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிரியமானவர்களே, இந்த யோனா சரித்திரத்தை நான் வாசிக்கட்டுமா? அமித்சாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்ரமோய சமூகத்தில் வந்து எட்டினது என்றார்.
அன்பானவர்களே, இந்த யோனா சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்ததல்லவா? பஜனையாக அநேகமுறை முறை கேட்டதல்லவா? இந்த சம்பவம் நல்லா எல்லாருக்கும் தெரிந்ததல்லவா? இத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்ட நலமல்லவா? இது அப்பா பிதா எழுதி கொடுத்த வசனம் அல்லவா? நம்மை அவருக்குள்ளே வளர வைக்கிற களங்கம் இல்லா பாலல்லவா? இந்த சம்பவம் எல்லாம் நல்லா எல்லாருக்கும் தெரிந்ததல்லவா? இத தெரியாதவங்க தெரிஞ்சிக்கிட்டா நலம் அல்லவா? இந்த சம்பவம் நல்லா எல்லாருக்கும் தெரிந்ததல்லவா? இத தெரியாதவங்க தெரிஞ்சிக்கிட்டா நலம் அல்லவா? இந்த சம்பவம் நல்லா எல்லாருக்கும் தெரிந்ததல்லவா? இத தெரியாதவங்க தெரிஞ்சிக்கிட்டா நலம் அல்லவா? இது அப்பா பிதா எழுதி கொடுத்த வசனம் அல்லவா? நம்மை அவருக்குள்ளே வளர வைக்கிற களங்கம் இல்ல பாலல்லவா? சம்பவம் நல்ல எல்லாருக்கும் தெரிந்ததல்லவா? இத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்ட நலம் அல்லவா? இது அப்பா பிதா எழுதி கொடுத்த வசனம் அல்லவா? நம்மை அவருக்குள்ளே வளர வைக்கிற களங்கம் இல்ல பாலல்லவா? களங்கம் இல்ல பாலல்லவாவர்களே, இந்த வசனத்தை நீங்க தினசரி வாசிக்கிறீர்களா? பக்தனாக தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று. இன்னும் 119 சங்கீதத்தில் 104-105 வசனத்தில், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சமுமா இருக்கிறது அப்படியாக சொல்லுகிறான். கால்களுக்கு தீபமாகிய வேத வசனம் நம் பாதைக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிற வேத வசனம், உலகத்திலே சுடர் விடுகிற வேத வசனம். இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கிறீர்களா? பேதுரு என்ற பக்தன் சொல்லுகிறான், இது களங்கம் இல்லாத சிறு பிள்ளைய போல நீங்க இந்த வேத வசனத்தை வாசித்து இந்த களங்கம் இல்லாத ஞான பால பருகணும். நீங்க புதிதாக பிறந்த குழந்தையை போல வளரும்படி இந்த வேத வசனத்தின் ஞான பால் மேல யோனா சரித்திரத்தின் மூலமாக கொஞ்ச நேரம் நாம தியானிக்க போகிறோம். பாருங்க, கர்த்தருக்கு ஒரு ஆசை, நாயம் யோனாவை ஊழியக்காரனாக தெரிந்து கொண்டேன், தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன், அவனுக்கு ஒரு உன்னதமான ஒரு பணியை கொடுத்த, அந்த பணியில் அவன் உத்தமமாக நடப்பான் என்று நம்பி இருந்த அப்படின்னு சொல்லித்தான் இங்க இந்த யோனாவிடத்துல கர்த்தர் பேசுகிறார். அமித்ஷாயின் குமாரன் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி
ஏன் பிரசங்கிக்கணும், எதற்காக உபதேசிக்கணும், அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது யோனாம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். யோனாவுக்கு ஒரு வேலையை கொடுத்த கர்த்தர், யோனாவுக்கு வேலை கொடுக்கிற எஜமானாகிய கர்த்தர் சொல்லுகிறார், யோனா நீ எழுந்து சீக்கிரமாக நினிவேக்கு போ. அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரமா? மகா நகரமா? நினிவே என்ற நகரம் மகா நகரம். அதனால அந்த நகரத்திற்கு நீ போய் பிரசங்கி. எப்படி பிரசங்கிக்கணும்? அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றா. மூன்றாவது வசனத்துல பாருங்க, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோனாவுக்கு யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சொன்னது ஒன்று, ஆனா இந்த யோனா செய்தது ஒன்று. கர்த்தர் அனுப்பின காரியம் ஒன்று, ஆனா யோனா தெரிந்த காரியம் ஒன்று ஒன்று. பாருங்க, நீ பிரசங்கி யோனா, நினிவேக்கு போ யோனா, அதற்கு விரோதமாக பிரசங்கி. காரணம், அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். ஆனா அதற்கு மாறாக தர்சீசுக்கு ஓடி போனான் என்று இங்க வேதத்தில் வாசிக்கிறோம். நான்காவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பாருங்க, கீழ்ப்படியாமையின் நிமித்தம் ஆதி நாட்கள்ல ஆதாம் ஏவாள் அவர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் இந்த பூமியிலே பாவம், சாபம், தோஷம் பிறந்தது. நாமும் அவர்களின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் நாம பாவத்திற்குள்ளும் சாபத்திற்குள்ளும் ஆனோ ஆளானோ. அந்த பாவத்தை சாபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக, எனக்காக, உலகில் உள்ள ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்து மரித்து உயிர்த்து எழுந்து அந்த சாபத்தை பாவத்தை தொலைத்தார் என்று நாம் வாசித்து விசுவாசித்து அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றோம். அதனால பாருங்க, கர்த்தர் சொல்லுகின்றார், நினிவே ஜனங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று. ஆனால் இந்த யோனா கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி போனான் என்று இங்க பார்க்கிறோம். மூன்றாவது வசனத்துல கர்த்தர் சமூகத்திற்கு கர்த்தர் சமூகத்தின் விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தர் சமூகத்தின் நின்று விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின யோனா, ஓஹோ கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின யோனா தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான், ஓஹோ தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின யோனா, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின யோனா, சமூகத்தை விட்டு விலகின யோனா தர்சீசுக்கு போக கப்பல்.
பார்த்தீர்களா? கர்த்தர் சொன்னது ஒன்று, இவன் செய்தது ஒன்று. நீ நினிவேக்கு போயோனா என்று கர்த்தர் சொன்னார். ஆனா அவன் கர்த்தர் சமூகத்தை விட்டு முத விலகினான், மறுபடி எழுந்தான், யோப்பா என்கிற ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஒரு கப்பலை கண்டு தர்சீசுக்கு போனான். அன்பானவர்களே பாருங்க, கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியாம கேட்காம கீழ்ப்படியாம இந்த யோனா கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகினான். கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகுவதற்கு இந்த யோனாவுக்கு என்ன வந்தது? கர்த்தர் சமூகம் முன்ன செல்லுகிற போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் சமூகம் செல்லுகிற போது அவர்களுக்கு பகலிலே மேகம் வந்தது, இரவிலே அக்கினி வெளிச்சம் வந்தது. கர்த்தர் சமூகத்திற்கு முன்பாக எதிரிகள் நிற்க முடியல, எந்த ஜாதிகளும் நிற்க முடியல. அவ்வளவு உன்னதமான சமூகத்தை விட்டு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின யோனா, கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகின யோனா தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமூகத்தில் ஆனந்தம் இருக்கு, கர்த்தர் சமூகத்தில் பேரின்பம் இருக்கு, கர்த்தர் சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்கு, கர்த்தர் சமூகத்தில் சம்பூரணம் இருக்கு. இந்த சமூகத்தை கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி போனாயோ நான் கீழ்ப்படியாம இந்த நாட்கள்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியாம எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. வேதத்தை வாசிக்க சொன்னா கட்டு கதைகளை வாசிக்கிறாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் சத்தத்திற்கு செவி கொடுக்காம இந்த யோனாவை போல கர்த்தர் சொல்லுவது ஒன்று, நாம் செய்வது ஒன்று. அதனால் கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி போன யோனாவால தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினதினால 4 கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனாலே கப்பல் உடையும் என்று நினைக்க தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அன்பானவர்களே, ஒரு ஆபத்து வருகிறது என்றால், ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால், நம்முடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தான். பாருங்க 5 அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தின் மேல் எரிந்து விட்டார்கள். பாருங்க, இந்த யோனாவுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகினதின் நிமித்தம், கர்த்தர் கொடுத்த வேலையை செய்யாததின் நிமித்தம், பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டார். அது கப்பலை உடைக்கத்தக்க அளவுக்கு கொந்தளிப்பு உண்டானது. பாருங்க, அதை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 யோனா 1:5 கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் யோனா படுத்துக்கொண்டு அயந்த நித்திரை பண்ணினா. முதலாவது கர்த்தர் சமூக கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போயிட்டான், அடுத்து கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி போயிட்டான், அடுத்து தர்சீசுக்கு ஓடி போக கப்பல் ஏறினான். ஆனா அடுத்து அடித்தட்டில் போய்
நித்திரை பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம். கொந்தளிப்பை பற்றி, கடல் சீற்றத்தை பற்றி இவன் நினைக்கல, கொந்தளிப்பை பற்றி நினைக்கல, கப்பற்காரர் பயப்படுகிறதை பற்றி நினைக்கல. பாருங்க, அங்கலாய்க்கிறாங்க, அச்சப்படுகிறாங்க, பயப்படுகிறாங்க, தத்தளிக்கிறாங்க, தள்ளாடுகிறாங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருந்த யோனா, யார் மேலும் கவலைப்படாத யோனா, தன் சுயமாக, தன் சுயநலவாதம் மாத்திரம், தன் சுயநலத்தில் நடப்போம் என்ற ஒரு யோனா என்ன செய்தான்? கப்பல்ல போய், அடித்தட்டில் போய் நித்திரை பண்ணுகிறான். இங்க கப்பற்காரங்க பயப்படுகிறார்கள், பிரயாணம் பண்ணுகிறவங்க சரக்குகளை எல்லாம் வெளியே எரிகிறாங்க. அவங்க அந்த சரக்குகளை, அந்த பாரத்தை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க, அவைகளெல்லாம் வீணாக போகிறது. விலை கொடுத்து வாங்கினவைகள் வீணாகிறது. யாரின் நிமித்தம்? ஒரே ஒரு யோனாவுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம். பாருங்க, இங்கே அவன் அதெல்லாம் பொருட்படுத்தாம, ஒரு பொருட்டாக எண்ணாம, யார் மேலும் பாரம் வைக்காம இப்படியாக போய் கப்பல்ல அடித்தட்டில் போய் அவன் நித்திரை பண்ணினான் என்று நாம வாசிக்கிறோம். கப்பற்காரங்க யோசித்து பார்த்தாங்க, இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது, நாம் அறியும்படி சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். அது யோனாவின் பெயரிலே விழுந்தது. பாருங்க, இங்க இந்த ஆபத்து எப்படி வந்தது? இந்த சமுத்திர பெருங்காற்று எப்படி வந்தது? இந்த கப்பல் உடைய தக்க அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு எப்படி வந்தது? இந்த ஆபத்து, பயம் எப்படி வந்தது? இதை நாம அறியணும் அப்படின்னு சொல்லி அவங்க சீட்டு போட்டாங்க. கப்பலில் எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேர் மேலும் ஒரு சீட்டை போட்டாங்க. அத்தனை பெயர்களுடைய பெயர்களை எழுதி சீட்டு போட்டாங்க. அது யோனாவின் பெயர்ல விழுந்தது. சீட்டு போட்டது யோனா பேர்ல விழுந்ததினால அவங்க கேட்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும்? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டாங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் மேல் பயபக்தி உள்ளவன் என்றான். அவன் கர்த்தருடைய சமூகத்தின் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பிரியமானவர்களே, முதலாவது கப்பற்காரங்க கடல் கொந்தளிப்பு நிமித்தம் பயந்தாங்க. மறுபடி இந்த யோனா பேர்ல சீட்டு விழுந்தது நிமித்தம் பயந்தாங்க. மறுபடி, தொழில் என்ன? நீ என்ன வேலை பார்க்கிற? எங்க உள்ளவன் என்று சொல்லி அந்த மனுஷனிடத்துல கேட்கும் போது, நான் எபிரேய, சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் உண்டாக்கின தேவன், தேவனாய கர்த்தர் மேல பயபக்தி உள்ளவன். பிரியமானவர்களே, பயபக்தி உள்ளவனாக இந்த யோனா இருக்கிறான். ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனாக, கர்த்தர் சொல்ல கேட்காதவனாக, கர்த்தர் கொடுத்த வேலைய அவன் செய்யாதவனாக வந்ததினால ஒரு ஆபத்து வந்தது, பயம் வந்தது. எல்லாருடைய இருதயங்களும், அந்த கப்பல்ல பிரயாணப்படுகிறவர்களுடைய இருதயங்கள் எல்லாம்
கலங்கும்படி இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே உண்டானது. பக்தி உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் கர்த்தரை அறிவிக்க வேண்டும், கர்த்தரை பிரசங்கிக்க வேண்டும். தன்னுடைய சுயநலமாக வாழாமல் பிற நலமாக வாழ வேண்டும் பிரியமானவர்களே. அதனால தான் இந்த யோனா சரித்திரத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வேலையை நம்ம செய்யணும். அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இஸ்ரவேலின் பரிசுத்தரே, யாக்கோபின் வல்லவரே, ஈசாக்குடைய பயபக்திக்கு உரியவரே, கொஞ்ச நேரம் உம்முடைய வேத வார்த்தைகளை, யோனா சரித்திரத்தில் உள்ளவைகளை நாங்க கதா கால ஜபமாக பாடி உம்மை பிரசங்கிக்கிறோம். கர்த்தாவே, வேத வசனத்தில் உள்ள வெளிச்சம் எங்களுக்கும் எங்களோடு இருக்கிறவர்களுக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். இது உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.